பக்கத்தில் பாலைக்கொண்டூர் அப்படிங்கிற கிராமம். இவங்க வந்து என்னுடைய அம்மா, இவங்க வந்து பேர் விஜயா. நாங்கள் ரெண்டு பேரும் சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கோவிட் முகாமில் இப்போ அஞ்சு நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். 508 பெட் இருக்குது, ஜென்ரலைஸ் ஏசி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 508 பெட்டும் ஆக்சிஜன் வசதியோடு இருக்குது. நர்ஸிங் அண்ட் டாக்டர்களோட கேரிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு சுத்த முடியத்தில் 2-3 times வந்து பாடியிலாம் நான் செக் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணுது என்ன ஏதுன்னு வந்து ஒரு ஒருத்தரையும் நல்லா செக் பண்ணி பார்த்து அதுக்கு என்ன மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க, அது கரெக்டாக சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்குறாங்க. டெய்லி 2 injections போடுறாங்க. நாம் அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு தனியாக கேர் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக பார்த்துக்கிறாங்க, தடிஞ்சிக்காங்க, அன்பாக பாசமாக பழகிறாங்க. ஹவுஸ் கீப்பிங் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான், எனி டைம் ஏதோ ஒரு கிளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவ்வளோ ஒரு பேர் குழம்புற இடம் மாதிரியே இருக்கும், எனக்கும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ இதாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பேக்கில் இருக்குது. ஓகே, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், நோய் வராமல் பாதுகாக்கணும்.